அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் காரி சந்திரசேகரன். சிறந்த சிறுகதைகள் பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் எழுதிய கவிதையை தின்று பசியாரி என்ற சிறுகதை. இந்த சிறுகதை தினமணி கதர் இதழில் பிப்ரவரி 2001 வெளியானது. உணர்வுக்கும் உணவுக்கும் எப்போதுமே ஒரு போராட்டம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மென்மையான உணர்வுகளை உடையவர்கள், கவிதையை வாழ்க்கையாக கொண்டவர்கள், இன்னும் இதுபோல கலையையே பிரதானமாக கொண்டவர்கள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏனெனில் அவர்களுக்கு சம்பாதிப்பதற்கான மனநிலையோ அதற்குண்டான தகுதியையோ வளர்த்து கொள்ளாமல் கலை கலை என்று அதில் திளைத்து போயிருக்கிற போது அவர்களால் இயல்பு வாழ்க்கையை வாழ முடிவதில்லை. அவர்களால் அதனால் தான் எப்போதுமே வறுமையும் புலமையும் ஒன்றாகவே இருக்கிறது. பாரதி போன்றோரே அல்லல் பட்ட வடிவம்தான் இந்த இலக்கியம். அது மாதிரியாக திளைத்து கொண்டிருக்கும் ஒரு நாயகன் நாயகி பற்றியான கதை இது. அந்த கடிதம் ஒரு வாரமாய் அவனின் பையில் உட்கார்ந்திருந்தது. பாராங்கல்லின் கணத்தோடு ரொம்பவே யோசித்தலுக்கு அப்புறம்தான் சம்மதமா என்கிற கட்டத்தில் சரி என்று எழுதினான். ஒரே நாள் கருத்தரங்கு தான். வேலை வேலைக்கு டீயும் காப்பியும் மதிய உணவும் உண்டு. மாலை சிற்றுண்டி தரப்படும், போக்குவரத்து பயணப்படியும் உண்டு என்பதெல்லாம் கூடுதல் கவர்ச்சிக்காக சேர்த்த வாசகங்கள் மாதிரி இருந்தன. விளக்கு பொறி வைத்து பூச்சி பிடிக்கும் சாமர்த்தியம் தொனித்தது. படித்ததும் சரசு கூட இதைத்தான் குறிப்பிட்டு சொன்னாள், ஒரு நாளாவது நல்லா சாப்பிடு ஜீவா என்று. அத்தனை வலித்தது பசி. தனியாளா இருந்தபோது கூட கவிதையும் நாயர்கடை டீ பண்ணுமாய் நாளை தள்ளிவிடலாம் என்ற நம்பிக்கை இருந்தது. கவிதையில் கிறங்கி கவிஞனை நேசித்து சகலமும் நீயும் உன் கவிதையும் தான் என்று வேரடி மண்ணை உதறிவிட்டு சரசு இணைந்த போதும் கூட பசிக்கிறது என்று வாய் திறந்து சொல்லவில்லைதான். ஆனாலும் கவிதையை சுவாசிப்பவனுக்கு பசிமுகத்தை அடையாளம் காண முடியாதா என்ன? சரசுவின் கண்ணில் மின்னல் அடித்த வயிற்று பசி அவனை கிள்ளியது. காது பஞ்சடைத்தது, தலை சுற்றியது. இவனை மாதிரி இல்லை என்றாலும் மூணு வேளை சோறு ஒழுங்காய் சாப்பிட்ட குடும்பம் அவளுடையது. உன் கவிதையே போதும் என்று பிரேமை வசனம் பேசினாலும் வயிற்றுக்கு கவிதை போதுமானதாக இல்லையே. கவலை சோறு கேட்கிறது. முழு நேர எழுத்து என்பது தலைக்கு கிரீடம் இல்லை, முள் கிரீடம். பசியும் பட்டினியும் ரெண்டு கண். பேனா பிடிக்க கூட முடியாத மாதிரி கை வெடவெடக்கும், நடுங்கும். வயிற்றில் அக்கினி எரியும் போது வார்த்தைகளை வசப்படுத்த முடியாமல் பொசுங்குகிறது. கண்ணில் பூச்சி பறக்கும் போது கற்பனை நொண்டியடிக்கிறது. பெண்ணா இருந்தால் எழுத்தை தொழிலாக்கலாம். புருஷன்காரன் சம்பாதித்து போட இந்த வாரம் கதை வந்துச்சு, அடுத்த வாரம் நாவல் வருது, அவங்க அனுப்புற சுண்டைக்காய் பணத்தை வச்சு நாக்கு வலிக்கவா முடியும், இப்படி பந்தாவாய் சொல்லி நகரலாம். அப்படி அலட்சியமாய் நகர முடியாத மாதிரி சரசுவையும் தோளில் சுமக்க வேண்டியிருக்கிறது. ஊர் விட்டு ஊர் வந்தபோது பண்டபாத்திரம், துணிமணி, நகை நட்டு, கையிருப்பு சகலமும் மனசில் சுமந்து வந்த நம்பிக்கை மட்டும்தான். 20 ரூபாய் வாடகை ஒன்று குடித்தனத்தில் ஒண்டினார்கள். கால் ஊனிடலாம் சரசு. நிச்சயமா ஜீவா, கையில சத்தியமான எழுத்து இருக்கு. கால் ஒன்றி நிலைக்க சத்தியமான எழுத்து மட்டும் போதாது என்று மெதுவாய்த்தான் புரிந்தது. கவிதைக்கு 75-100 வந்தால்தான் சோறு. பல சமயங்களில் பத்திரிகைகள் உன் எழுத்தை பிரசுரிப்பதே உனக்கு செய்யும் கைங்கரியம் என்பது மாதிரியான முதலாளித்துவ மனோபாவத்தில் இருந்ததால் அந்த பணமும் வராது, பிரதியும் வராது. சினிமாவுக்கு பாட்டு எழுதினா ஒரே ராத்திரியில கண்ணதாசனா ஆயிடலாம். உசுப்பேற்றிய கனவுகளோடு இசையமைப்பாளர்களின் ராட்சச இரும்பு கதவுகளை தட்டுகிறான். விடியல் வரும் என்ற நம்பிக்கையில் கவிதை நோட்டுகள் கனமாகி கொண்டிருக்கின்றன. போதேதென்று பத்திரிகை அலுவலக படிகளையும் ஏறி இறங்குகிறேன். அவங்க பீரோவில் எவ்வளவு ட்ரெஸ் இருக்குன்னு ஒரு மேட்டர் எழுதிட்டு வாங்க. புடவை எத்தனை, சுரிதார் எத்தனை, டிஷர்ட், ஜீன்ஸ் எத்தனை, பிரா எத்தனை, ஜட்டி எத்தனை, ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் எதுன்னு சகல விவரமும் எழுதுங்க. போட்டோ ரொம்ப முக்கியம் என்று புகைப்படக்காரரையும் அனுப்பி 4-5 நடிகைகளின் உடைகள் பற்றி எழுத சொன்னபோது வெந்து போய் மூச்சடைத்து ராஜினாமா கடிதத்தை தந்தார். இந்த கருத்தரங்குக்கு போகத்தான் வேண்டும் என்ற கட்டாயத்தில் தான் வந்திருக்கிறான். சரசு கேட்டிருந்தார், பயணப்படி உண்டாமே ஜீவா? அப்படித்தானே போட்டிருக்கு. 50 ரூபாயாச்சும் தருவாங்களா? இருக்கலாம். கவிதை புத்தகம் வேணும், பாரதியாரோடது. ஊர்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். தினமும் படிக்காம மனசு வெறுமையாக இருக்கு ஜீவா. தேவையை சொல்லியிருந்தால் மளிகை கேட்காமல் கவிதை புத்தகம் கேட்கும் ஜீவன். வந்தவர்களை ஒரு ரிஜிஸ்டரில் பெயர் முகவரி எழுதி பதிவு செய்ய சொன்னார்கள்.
ஒரு தோல் பையையும் கத்தை கத்தையாய் கருத்தரங்கு பற்றிய முன்குறிப்பு தாளையும் கொடுத்தார்கள். உள்ளே போனான். 3 நட்சத்திர ஹோட்டலின் கருத்தரங்கு அறை, ஏசி குளுமை, அழகழகான அலங்கார சரவிளக்குகள், அமைப்பாளர்களின் வழக்கமான பரபரப்பு. தமிழ் இலக்கிய ஜாம்பவான்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்திருக்கிறோம். கிராமப்புற பெண்களுக்கான வாழ்க்கையின் விழிப்புணர்வு இலக்கியம் மூலமாக என்கிற கருத்தே இன்றைய விவாதப் பொருள். இந்த ரீதியில் துவங்கினது அறிமுகப்படலம். மேடையில் 6 படைப்பாளிகள், ஒவ்வொருத்தரும் அதீத இறுக்கமாய் சர்வ நிச்சயமான அரூப கொம்பு முளைத்த ரீதியில் ஒருவரை ஒருவர் படித்ததற்கான வாசித்ததற்காக சலனமே இல்லை. மற்றவரெல்லாம் மண்ணுரண்டைகள் என்கிற நினைப்பு. நானே சர்வ வல்லமையுள்ள படைப்பாளி, சகலமும் அறிந்தவன், பீடத்துக்கு உரியவன், அர்ச்சனைக்கு உரியவன் என்பதான தோரணை. மற்றவனெல்லாம் எழுதவா செய்கிறான்கள், குப்பை என்கிற தீர்மானமான நினைப்புடன் இடம் தேடி அமர்ந்தான். பொதுவாக இது மாதிரியான கருத்தரங்கை தவிர்த்து விடுவான் அவன். பேசும் மொழி கேட்பவர்களின் புரிதலுக்கும் ஆர்வத்திற்கும் அப்பாற்பட்டதாக தோன்றும். மைக் பிடிப்பவர்கள் லத்தீனும் கிரேக்கமும் பேசுவதாய் பிரமை ஏற்படுத்துவார்கள். அவர்களின் படைப்புகளில் இல்லாத புரியாத தன்மை, காதுகளை நிறைக்கும் வார்த்தை பிரயோகங்கள். நான் உசத்தி, நீ தாழ்த்தி, என் அறிவை பார்த்தாயா, என் சிந்தனையின் வீச்சை பார்த்தாயா என்றெல்லாம் பிரகடனப்படுத்துவதாய் தோன்றும். இது மாதிரியான வார்த்தைகளுக்கென தனி அகராதி ஏதாவது இருக்கிறதோ என்றும் தோன்றும். படைப்பாளிகள் எல்லோருமே பைஜாமா, குர்தா, ஜிப்பா, ஜீன்ஸில் வந்திருந்தார்கள். எழுத்தாளன் என்பதற்கு முக்கிய அடையாளமோ அது? ஜிப்பா போட்டால் எழுத வந்து விடுமா? புரியாமல் வேடிக்கை பார்த்தான் ஜீவா. பாதி வளர்ந்த வளரும் வளர நினைக்கும் படைப்பாளிகள் ரொம்பவே ஆர்வமாக இருந்தார்கள் எழுத்தாளர்களின் பேச்சை கேட்க. அது மாதிரி உச்சாணி கொம்பில் தாங்களும் ஏற வேண்டும் என்கிற தாகமும் அவர்கள் கண்ணில். முதல் எழுத்தாளர் பேசும் முன்பு டீயும் பிஸ்கட்டும் விநியோகிக்கப்பட்டது. வாயின் ருசி மொட்டுகள் அத்தனையும் நிமிஷமாய் உசுப்பேற மெதுவாய் உறிஞ்சினான். டீயா? இது டீயா? இப்படி கூட ருசியாய் இருக்குமா? திக்கான பாலும் பொன்னிரட்டுக்காசனுமாய் கமகமத்தது. சீனி சேர்த்த வெந்நீர் தானே நாயர்கடையில் டீ என்று பெயர் பெறும். சரசு இது மாதிரி குடித்திருப்பாளா? அவளுக்கும் ஒரு முறை நல்ல டீ வாங்கி தர வேண்டும். ஏதாவது கவிதைக்கான சன்மானத்தோடு இந்த ஹோட்டலுக்கு சரசுவை அழைத்து வந்து டீ மட்டுமாவது வாங்கி தர வேண்டும். உரைகள் ஆரம்பித்தன. எழுத்துக்களில் தெரியும் மனித நேயம், பணிவு, மென்மை இதெல்லாம் தவிர்த்த பேச்சு. பாறாங்கள் இருக்கும் என் எழுத்தை இலக்கியத்தின் உயிர் மூச்சு. என்னால் தான் தமிழ் தாய் உயிர்த்தெழுந்தார். என்னோடு தமிழ் இலக்கியத்தின் முகவரி முற்று பெறும் உச்சகட்ட இருமாப்பின் வெளிப்படையான பேச்சு. என் எழுத்து தான் சமுதாயத்தையே புரட்டி போட்டது, புரட்சியை விதைத்து போட்டது என்றெல்லாம் வார்த்தைகள் புனிதம் இழந்து நாற்றம் எடுத்து வழிந்தோடி அறையின் நீள அகலத்தை நிறைந்ததாக உணர்ந்தன். உதட்டிலிருந்து ஜனிக்கு முன்பே நரகளை சுமந்தன, ஆணவத்தை சுமந்தன, அரிப்பை, எரிச்சலை, குற்றச்சாட்டை சுமந்தன. சாயங்காலம் வரைக்கும் எப்படி தள்ளுவது? மலைத்து போய் மனசு ஒட்டாமல் உட்கார்ந்தவன் கையில் இருந்த தாளில் கவிதை எழுதி முடித்தான். முகமூடி அவதாரம். உணவு இடைவேளை. அப்போதாவது எல்லாரும் சகஜமாவார்கள் என நினைத்த கணிப்பு பொய்த்து போனது. தலைமை கவிஞரிடம் போனேன். வணக்கம் ஐயா. கண்ணாலோ கைகூப்பியோ வணங்கினால் மரியாதை குறைவு என்பதாய் அவர் காது கொடுத்து கேட்காத மாதிரி தட்டை நிரப்புவதிலேயே கவனமாயிருந்தார். நீங்க தான் எனக்கு துரோணர் மாதிரி. உங்க கவிதை எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கேன். நானும் எழுதுறேன். 50-60 கவிதை பிரசுரமாயிருக்கு. அவனின் ஆர்வத்தை நொறுக்கினார் அவர். உன்னோடு பேசுவது என் வாழ்நாளை வீணடிப்பது என்பதான இறுக்கமாய் நகர்ந்து போய்விட்டார். ஒரே அறைக்குள் தனித்தனி தீவாய் சாப்பிட்டார்கள். குழுவாய் கூடினாலோ அவனுக்கு எப்படி அந்த விருது கிடைச்சது? என்னத்தை எழுது கிழிச்ச, நல்லா சோப்பு போடுவன் நாய். பூரி சன்னாவோடு எல்லோரையும் வென்றார்கள். சிற்றிதழ் படைப்பாளிகள் வானம் பார்த்த பார்வையோடு நடமாடினார்கள். ஜனரஞ்சக எழுத்தாளர்களை இலக்கிய நச்சுருவிகள் என நினைத்து ஒதுக்கினார்கள். சாப்பாடு விதவிதமாய் சுடச்சுட இருந்தாலும் அவனுக்கு உள்ளே இறங்கவில்லை. சரசுவுக்கும் இதே மாதிரி சாப்பாடு வாங்கித்தர வேண்டும். வெறுமனே ரசமும் துவையலும் நீர்த்தமோரும் நாத்தங்காயுமாய் சாப்பிட்டே மெலிந்து போய்விட்டார். இது கூட 2-3 நாளைக்கு ஒரு தரம் தான். மிச்ச நேரம் டீ, பிஸ்கட், பன் இதுதானே. ஒரு வேலை கூட ஒழுங்காய் சோறிடாத கவிதை என்ன கவிதையும்? சோறு இல்லைன்னா கூட பரவாயில்லை, தண்ணி டீ கஞ்சின்னு எதையாச்சும் சாப்பிட்டுக்கலாம். பட்டினியே கூட கிடந்துடலாம் ஜீவா. இது இல்லாமல் சமாளிக்க தெரியல, வேற பயன்படுத்தினா பிரச்சனையாயிருது. புண்ணு, அரிப்பு, எரிச்சல்னு தோல்வியாதி வருது. மாதம் மாதம் இதே பிரச்சனையால் கஷ்டமாயிருக்கு ஜீவா. வாங்கி தெரியா? வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாத வேஸ்ட்டு இது.
கண்ணில் லேசான நீரோடு சரசுவின் குரல் காதில் எதிரொலிக்க சாப்பிட முடியாமல் கை கழுவின. கவிதை பசிப்போக்கும் பிரச்சனை தீர்க்கும் என்றால் எல்லா ஏழைகளும் கவிஞனாகிவிடலாம். மற்றவர்கள் சாப்பிட்டு ஐஸ்கிரீமோடு உட்கார்ந்திருந்தார்கள். யாருக்கும் யாரும் நட்பாகவில்லை, யாரும் நட்பு கொள்ளும் முகம் மாதிரியும் தெரியவில்லை. என்னை வணங்கு, என்னை ஆராதனை செய், என்னை வியந்து பார் என்ற பார்வையே அத்தனை பேரிடமும் தெரிந்தது. மூத்தவர்கள் இளையவர்களை எல்லலாய் பார்த்தார்கள். உணவு முடிந்ததும் மறுபடியும் கருத்தரங்கு, அதற்குள்ளாக அத்தனை பேரிடமும் உண்ட கலைப்பு தெரிந்தது. இதுங்க பேச்சு தலைவலிக்குது, நான் போய் தம் அடிச்சுட்டு வரேன், 4 மணிக்கு டீ டைம், அப்போ வந்தால் போகும், கையில் ரூபாயோடு கிளம்பிடலாம். நிறைய பேர் மெது மெதுவாய் நழுவினார்கள், கலண்டு கொண்டார்கள். காலை மாதிரி அரங்கம் முழுசுமாக இல்லை, ஒளிநாடா ஸ்லைடு என்று போட்டு காட்டி நேரத்தை போக்கினார்கள். எல்லோர் முகத்திலும் ஒரு ஆயாசம், எப்போதடா கிளம்பலாம் என்ற நிதானமின்மை. சரசு என்ன சாப்பிட்டாலோ, நோய் கூட இல்லை. இவங்க தரப்போகிற பணத்தில் பாரதியார் கவிதை வாங்கவா, இல்லைன்னா சரசு ஹெல்த் பிரச்சனைக்கு அதை வாங்கவா, மளிகையா? யோசித்தபடியே சரசுவின் படத்தை கோட்டு சித்திரமாக்கியதில் அழகாய் சிரித்தாள் அவள். காலையில் எழுதிய கவிதையை மேடையேறி படிக்கலாமா, அமைப்பாளரிடம் சொன்னான். அவர் மேடையில் கேட்பதும் தலைமை தாங்கிய மூத்த கவிஞர் முகம் சுழிப்பதும் தெரிந்தது. ஜாம்பாவானெல்லாம் பேசுகிற மேடையிலே சுண்டக்காய் பாயலுக்கு பேசுகிறதும் நான் இறங்கினப்புறம் பேச சொல்லு. கர்ச்சிப்பது நன்றாகவே கேட்டது. இவன் வருத்தப்படுவானோ என்று தயங்கி அமைப்பாளர் பக்கவற்றில் மறைந்து கொண்டார். பரவாயில்ல, ஏதாவது பத்திரிகைக்கு அனுப்பினால் சன்மானம் கிடைக்கலாம், மளிகை வாங்கலாம். சீக்கிரம் முடியுங்கப்பா, வயசான காலத்தில் உட்கார முடியல, மேடை அடைச்ச போது அறுத்துடுவானு யாரோ குரல் எழுப்ப மறுபடியும் ஒரு சுற்று டீ காபி வறுத்த முந்திரி பருப்பு வந்தது. அதை பான் பாக்கெட்டுக்குள் போட்டு கொண்டான். சரசுவுக்கு தரலாம். நான் எழுதியே திருந்தாத சமுதாயம் இந்த கூட்டத்தாலாக திருந்திடும். ஏதோ ஒரு நாள் ஏசி ரூம் காப்பி டீ சோறு ஐஸ்கிரீம் கையில் ரூபாயின்னு கழிஞ்சுது அம்பிட்டுத்தான். ஜாம்பவன் கவிஞர் ரூபாய் வாங்கி நகர கிழம் எங்கே போகும் தெரியுமா, நேராக போய் பாட்டில் வாங்கி ஊற்றிக்கும். ஒரு கும்பல் ஆவலாதி பேசியது. அவ்வளவு நேரம் வெளியே போயிருந்தவர்களும் மூக்கில் வியர்த்த மாதிரி வந்துவிட அவசரமாய் கையெழுத்திட்டு மொடமொடவென்று ரூபாய் நோட்டுகளை வாங்கி கொண்டார்கள். அவனால் நம்பவே முடியவில்லை. 200 ரூபாயா ஒரே நாளைக்கா? இருப்பையும் காதுகளையும் தந்ததை தவிர சும்மா உட்கார்ந்து நாளை நகர்த்தியதுக்கு இவ்வளவு ரூபாயா? பிரசுரமாகும் கவிதைக்கு கூட இவ்வளவு கிடைப்பதில்லையே. நேரே மருந்து கடைக்கு போனேன். பேப்பரில் சுற்றி கேரி பேக்கில் போட்டு கொடுங்க, பஸ்ஸில் எடுத்து போகணும். 80 ரூபாயை முழுசாய் தின்று விட்டது அது. பரவாயில்லை, சரசுவின் அடிப்படை வசதியை கூட தரவில்லை என்றால் கவிதை எதற்கு, தாம்பத்தியம் எதற்கு? கவிதை பிரசுரமாயிருக்கு ஜீவா, இதோ பாரு. பூரிப்பாய் நீட்டினால் சரசு, அடுத்த வரவு சன்மானம் கிடைக்கும், பல்குத்தவாவது உதவும். எப்படி இருந்துச்சு மீட்டிங், நீ கவிதை வாதிச்சாயா, கவிஞரோட பேசினாயா, நட்பாக இருந்தாரா, நானும் அவரோட ரசிகைன்னு சொன்னியா? ஒரு தடவை சந்திக்கணும் அவரை. கருத்தரங்க புத்தகங்களை புரட்டியபடி கனவுகளை கடைபிடித்தால் அந்த பேதை பெண், இந்தா சரசு உனக்காக கொண்டு வந்தேன். முந்திரி பொட்டலத்தை நீட்டினான். முந்திரி பொறுப்பா, டாக்டரும் இதைத்தான் சொன்னாங்க ஜீவா, காலையில் நீ கிளம்பினப்புறம் ஒரே தலை சுத்தல், வீட்டுக்காரம்மா தான் அழைச்சிட்டு போனாங்க, சத்தானதான் நிறைய சாப்பிடம்மா, டாக்டர் அட்வைஸ். எனக்குமா ஆசைதான் சரசு, உனக்கு நல்ல சாப்பாடு தரணும்னு. எனக்காக மட்டுமில்லை, நம்ம குட்டி பாரதிக்காக. ஆமாம், இது என்ன பொட்டலம் பிரித்தாள். அட, இது காசு முழுங்கி இருக்குமே. பொட்டலத்தை உள்ளே வைத்தாள். இது வாங்கின வேலை, இன்னொரு 10 மாதத்துக்கு அப்புறம்தான் இதுக்கு வேலை. பக்கத்தில் வந்தால் ஒருவேளை சோத்துக்கே காசு இல்லாமல் பரிதவிக்கிறோம், இப்போவே இது வேணுமா ஜீவா? நமக்கு வயசு இருக்குது, கால் ஊனி நின்னப்புறம் பார்த்துக்கலாமா, டாக்டர்கிட்ட சொல்லிடலாமா? ஐயோ சரசு, அதெல்லாம் பண்ணிடாதே, படபடத்தான். அப்போது தான் மனசு சமாதானமானது. அடுத்த 10 மாதத்துக்கு இது வாங்கும் செலவு மிச்சமாகும் என்பதாலா, தான் எழுதிய முதல் உயிர்கவிதை என்பதாலா? மெதுவாய் சரசுவை அணைத்து வயிற்றை தடவி கொடுத்தான். கவிதை கரு கொடுக்கும், கருவும் கவிதை கொடுக்கும், மனசில் காப்பியம் ஜனித்தது.